சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் மழை. அடுத்த நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தல். தமிழகத்தில் தொடர் கனமழை எதிரொலி. 26 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. சென்னையில் தொடரும் மழையால் சாலைகள் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர். தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றம். கிளி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118 அடியை தாண்டியது. நாளை மாலைக்குள் நிரம்பும் என்பதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானிசாகர் அணையிலிருந்து 8000 கன அடி உபரி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குமரி மாவட்டத்தின் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி மற்றும் சிற்றாறு 1 அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். கோதையார், பரளியார் மற்றும் தாமிரபரணி ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். பெரிய குளத்திலிருந்து அடுக்கும் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலை பாறைகள் சரிந்து விழும் நிலை உள்ளதால் போக்குவரத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை தடை. வேலூர் மாவட்டம் மோர்தானா அணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றம். கவுண்டன்யா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. மணிமுத்தாற்றில் 3 மாதங்களுக்கு முன் கரையின் பக்கவாட்டில் கட்டப்பட்ட வெள்ளத்தடுப்பு பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அச்சம். இரண்டாயிரத்தி 2020 ஆண்டு பத்ம விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனை அனிதா, தமிழறிஞர் சாலமன் பாப்பையா உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. சத்தீஸ்கரில் மத்திய படை போலீசார் 4 பேரை சுட்டுக் கொன்ற சக வீரரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் நிலையான வேளாண்மை செயல் திட்ட ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது. டெல்லி கலிண்டி குஞ்ச் பகுதியில் உள்ள யமுனை ஆறு ரசாயன மாசுபாட்டால் பொங்கி வருகிறது. உலகளவில் கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், இரண்டாம் இடத்தில் இந்தியாவும், மூன்றாவது இடத்தில் பிரேசிலும் உள்ளன. உலக அளவிலான கொரோனா பாதிப்பு 250 மில்லியனை கடந்துள்ளது. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் குரூப் 2 பிரிவில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் குரூப் 2 பிரிவில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.
டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இன்றைய போட்டியில் இந்திய அணி நமீபியாவை எதிர்கொள்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று வட தமிழகம் அருகே 9 முதல் 11 தேதிக்குள் வரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக சேலம் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை விரைவில் எட்டும் என்பதால் அணையின் பாதுகாப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து உறுதி செய்து வருகின்றனர். நாளை மாலைக்குள் மேட்டூர் அணை நிரம்பும் என்பதால் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளார். மேலும் உபரிநீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதால் மேட்டூர் அணை காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள செக்கானூர், பூலாம்பட்டி, கூடக்கல் ஆகிய கிராம மக்களுக்கு வருவாய்த்துறையினர் தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து 8000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 103.72 அடியை எட்டியுள்ளது. 105 அடி உயரமுள்ள பவானிசாகர் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் 8000 கன அடி நீர் உபரிநீராக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த காப்புத்தூர் கிராமத்தில் உள்ள மணிமுத்தாற்றில் 3 மாதங்களுக்கு முன் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கரையின் பக்கவாட்டு தடுப்பு பல இடங்களில் விரிசல் அடைந்துள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மழைக்காலங்களில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க கட்டப்பட்ட கரையை சாலையாக பயன்படுத்தி காப்புத்தூர், சிறுவரம்பூர், பெருவரம்பூர் உள்ளிட்ட பல கிராம மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது கரை பாதிப்படைந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்துக்காக 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதால் தமிழக அரசு வெள்ளத்தடுப்பு சுவரை மறு ஆய்வு செய்து முறையாக அமைத்து தர வேண்டும் என 3 கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது வந்து எல்லாமே வந்து சரியில்லாதவங்க செயல்பாட்டில் நாங்கள் பல முறை இன்ஜினியர்கிட்ட சொல்லி பார்த்தோம், அங்கே சொல்லி பார்த்தோம், எதையுமே செய்யாத எல்லாத்தையும் உடச்சிட்டு போதுங்க. இப்போ 3 மாசம் அவள் இப்போ கட்டி முடிச்சு கலெக்டர் வந்து பார்த்துட்டு போனார். அப்படி இருந்து எல்லாமே உடச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவான 23.3 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து ஏரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தால் மதகுகள் மூலம் கிளையாற்றில் உபரிநீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் கிளையாறு இடது மற்றும் வலதுபுறம் உள்ள 300 குப்பம், விடுதமங்கலம், கத்திரிசேரி, தோட்ட நாவல் உள்ளிட்ட 21 கிராம மக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடரும் மழையால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ள நிலையில் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 80க்கும் அதிகமான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் கனமழை பெய்ததால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் 200 வார்டுகளிலும் மருத்துவ முகாம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வார்டில் இன்றைக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்த வேண்டும். பிகாஸ் நிறைய பேர் வந்து ரோட்ல தண்ணி இருக்கு அல்லது வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய தண்ணி எந்த காரணத்தினால் 200 வார்டில் மெடிக்கல் டீம்ஸ் வச்சுட்டு மக்களுக்காக குறிப்பாக ரிலீஃப் ஷெல்டர்ல நிறைய பேர் தங்கல வந்து வந்து போறாங்க, அவங்களுடைய வசதிக்காக ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினாங்க சொல்லியிருக்கோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இதனிடையே மின் விநியோகம் சம்பந்தமாக புகார் தெரிவிக்க பொதுமக்களுக்கு மின்னகம் 949987 என்கிற எண்ணுக்கு உடனடியாக புகார்களை தெரிவிக்க வேண்டும் என மின்சாரத்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக சென்னை, திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கொட்டித்தீர்க்கும் மழையால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ஏரி, குளம், வாய்க்கால்களும் நிரம்பியுள்ளதால் பொதுமக்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தண்டோரா மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்டம் முழுவதும் அனைத்து துறை அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பில் இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் பெய்து வரும் கனமழையால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடல் பரப்பில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாகையை ஒட்டியுள்ள டெல்டா பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாகுபடிக்காக காத்திருந்த பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தொடர் மழையின் காரணமாக பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் தாழ்வான பகுதிகளிலும் நீர்நிலை பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் லலிதா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வேளச்சேரியில் மழை வெள்ளத்தால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த ஜெயந்தி என்கிற கர்ப்பிணி பெண்ணை படகு மூலம் பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் அப்பகுதியில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த 50 மேற்பட்டோரை காவல் குழுவினர் படகு மூலம் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1036 சதய விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பந்தக்கால் நடும் விழா நடைபெறவுள்ளது. பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று சதய விழாவாக 2 சிறப்பாக கொண்டாடப்படும். இந்நிலையில் கொரோனா காரணமாக 1036 சதய விழா வரும் 13 ஒருநாள் மட்டும் நடைபெறவுள்ளது. காலை 7 பெரிய கோவிலுக்கு வெளியே உள்ள மாமன்னர் ராஜராஜ சோழன் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துதல் மற்றும் காலை 9 பெருவுடையாருக்கு 46 வகை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை காட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்திருவிழா காவல் தெய்வமான துர்க்கையம்மன் உற்சவத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத்திருவிழா வருகிற 10 கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்க்கையம்மன் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி திருவண்ணாமலை சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் சன்னதியில் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு துர்க்கையம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு அண்ணாமலையார் திருக்கோவிலின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிடாரியம்மன் உற்சவம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைநீரில் மூழ்கிய பயிர்களை அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் அயன் வடமலாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மழைநீரில் சுமார் 1000 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம், மிளகாய், வெங்காயம், சோளம் ஆகிய பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நிலங்களை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுத்த அவர் தொடர்ந்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மழைநீர் வடிகால் அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மலையடிவார கிராமங்களில் பாயும் பவானி ஆற்றின் கிளை ஆறான காந்தை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் லிங்காபுரம் காந்தவயிலிடையே ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த 20 அடி உயர்மட்ட பாலம் நீருக்குள் மூழ்கியது. பாலம் மூழ்கியதால் காந்தவயில், காந்தையூர், ஆளூர், உளியூர் என 4 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. வேறு வழியின்றி மக்கள் மிகவும் ஆபத்தான முறையில் பரிசல்கள், இருசக்கர வாகனங்கள் மூலம் காந்தையாற்றை கடந்து நகரப்பகுதிக்கு சென்று வருகின்றனர். மேலும் விபரீதத்தை தவிர்க்க ஃபைபர் படகு போக்குவரத்தை தொடங்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கடலூர் அருகே மேல்மட்ட பாலம் அமைக்காததால் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பவழங்குடி நெடுஞ்சேரி இடையே உள்ளது வெள்ளாறு. இந்த ஆற்றில் பாலம் ஏதும் இல்லாததால் 200 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் என அனைவரும் பயணம் செய்வதற்கு மிகுந்த சிரமம் அடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேம்பாலம் இல்லாததால் தங்கள் உயிரை பணயம் வைத்து ஆற்றில் இறங்கி செல்ல வேண்டிய அவலம் உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தாலுகா அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் போன்ற அனைத்து அலுவலகங்களுக்கும் செல்லும்போது தாங்கள் நீண்டதூரம் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாகவும், பவழங்குடி நெடுஞ்சேரி இடையே மேம்பாலம் கட்டினால் எளிதில் சென்றுவிடலாம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் வரும் காலங்களில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படுவதற்கு முன் வெள்ளாற்றில் மேம்பாலம் கட்டித்தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 138 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 89 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 44 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. தொடர்ந்து 3 மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து ஏரிகள் நிரம்பி வருவதை பொதுப்பணித்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் மணிமுத்தாறு கரையோரப் பகுதி பொதுமக்களுக்கு தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதுடன் ஆற்றிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனாலும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பலர் இந்த நீர்நிலைகளுக்கு சென்று குளிப்பது, செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதில் அசம்பாவிதமாக சிலர் இறந்து போய்விடுகின்றனர். இந்த நிலையில் மணிமுத்தாறு கரையோரம் உள்ள ராசாபாளையம், தொட்டிக்குப்பம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு தற்போது பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரில் பொதுமக்கள் யாரும் குளிக்கக்கூடாது எனவும், ஆற்றங்கரையோரம் நின்று செல்ஃபி எடுக்கவோ, வேடிக்கை பார்க்கவோ நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடாது எனவும் விழிப்புணர்வு பதாகைகள் வைத்தும் தண்டோரா மூலம் விழிப்புணர்வு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் காலை முதல் பெய்து வரும் கனமழையால் 3645 மில்லியன் கனஅடி கொண்ட அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்தை அதிகரிக்கும் பிள்ளைப்பாக்கம், ஸ்ரீபெருமந்தூர் மற்றும் நேமம் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த ஏரிகள் நிரம்பினால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 5000 மேல் நீர்வரத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரியை 24 மணி நேரமும் பொதுப்பணித்துறை கண்காணித்து வருகின்றனர். நீர்வரத்து குறைந்து இருந்தாலும் நேற்று மாலை முதல் தற்போது வரை வினாடிக்கு 2000 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்தால் உபரிநீர் வெளியேற்றமும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் அவற்றை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக கோவையில் தொடர் மழை பெய்தது. இந்த மழை காரணமாக முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது.
குறிப்பாக உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மழைநீர் தேங்கியதன் காரணமாக சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல மேட்டுப்பாளையம் சாலையில் கிக்காணி மேல்நிலைப் பள்ளியின் அருகில் ரயில்வே பாலத்தின் கீழ்ப்பகுதியிலும் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக அந்த சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு தேங்கியுள்ள மழை தண்ணீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சாலைகளில் சாய்ந்துள்ள மரங்களை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட பி ஏரிக்கரை பின்புறம் உள்ள வாவுசி நகரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் தெருக்களில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. இது தொடர்ந்து வீடுகளுக்குள் புகும் அபாயமும் ஏற்பட்டது. இதனால் பேரூராட்சி தரப்பில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் இன்ஜின் மூலம் மழைநீரை அகற்றும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோர்தானா கிராமத்தில் கவுண்டனி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மோர்தானா அணை. இந்த மோர்தானா அணை தற்போது தனது முழு கொள்ளளவான 11.50 மீட்டரை அடைந்து உபரி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து கவுண்டனி ஆற்றின் கரையோரம் உள்ள கிராம மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும் கவுண்டனி ஆற்றில் எந்நேரமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆற்றில் குளிப்பது மற்றும் துணி துவைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கவுண்டனி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடியாத்தம் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் வேலூரில் பாலாறு மற்றும் பொன்னையாறு ஆகியவற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழலில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அணையில் பொதுமக்கள் அனைவரும் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு செவரக்கோட்டை கண்மாய் நிரம்பி வரத்து கால்வாய் வழியாக மாறுகால் பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் பாய்ந்து வரும் நீரில் அப்பகுதி மக்கள் சறுக்கியும் நீந்தியும் விளையாடி உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கந்த சஷ்டி திருவிழாவில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானைக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த 4ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் யாகசாலை பூஜை தொடங்கிய பின்னர் 108 மகாதேவர் சன்னதி முன்பு எழுந்தருளிய ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சோடச்ச மகா தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தை சுற்றி வளம் வந்த காட்சியை பக்தர்கள் திரளானோர் கண்டுகளித்தனர். விழாவில் வள்ளி குகை முன்பு கும்மியடித்தும் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டியும் திருமணம் நடைபெற வேண்டி மஞ்சள் கயிறு கட்டியும் தாங்கள் வேண்டியவை யாவும் நடைபெற துண்டு சீட்டுகளில் மாலை கட்டியும் ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆகியோர் கரையின் உறுதித்தன்மை, உபரிநீர் வெளியேற்றப்படும் மதகுகள் ஆகியவை குறித்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையால் 133 பகுதிகள் பாதிக்கப்படும் இடங்களாகவும் அதில் 8 இடங்கள் மிகவும் பாதிப்பான இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்டோரை தங்க வைக்க 660 தங்கும் இடங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆரணி அருகே ஏரிக்கரையை பலப்படுத்தி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் ஏரியானது கனமழை காரணமாக நிரம்பியதையடுத்து ஆக்கிரமிப்பு குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளுக்குள் ஏரி தண்ணீரானது புகுந்துவிடும் என்ற அச்சத்தால் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு ஏரியின் கரையை உடைத்தனர். இதனால் ஏரியின் தண்ணீரானது பெருமளவு வீணானதுடன் ஏரியின் அருகில் உள்ள வேறு குடியிருப்புகளில் புகுந்தது. இதற்கிடையில் பயிர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏரியின் தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதை தடுக்கும் விதமாக 4க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் மணல் மூட்டைகளை கொண்டு தண்ணீர் வரும் கால்வாய்களை தடுத்து நிறுத்தி மூடினார்.
இதற்கிடையில் அப்பகுதி மக்கள் பையூர் ஏரி நிரம்பும் போதெல்லாம் ஆக்கிரமிப்பு வாசிகளால் ஏற்படுத்தும் கரை உடைப்பை தடுக்கும் வகையில் அப்பகுதியில் நிரந்தரமாக காங்கிரீட் கொண்டு தடுப்புகள் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கூடக்கரையில் கீழ்பவானி வாய்க்கால் கரையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக பொதுமக்கள் உதவியுடன் மூடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கூடக்கரை பகுதியில் கீழ்பவானி வாய்க்காலில் வலது கரையில் சுமார் 3 அடி அகலம் 7 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் பள்ளத்தில் இருந்த தண்ணீர் பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் கசிய தொடங்கியது. தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் கடத்தூர் காவல்துறையினர் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். அதன்படி டிராக்டரில் மண் கொண்டுவரப்பட்டு 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி இளைஞர்கள் உதவியுடன் மண் பள்ளத்தில் கொட்டப்பட்டதை அடுத்து பள்ளம் மூடப்பட்டது. சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே குடிநீர் விநியோகம் கோரி கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர் ஒன்றியத்தில் உள்ள ஓ மாரமங்கலம் ஊராட்சியில் புதூர் கிராமம் உள்ளது. இந்த கிராம மக்களின் தண்ணீர் தேவைக்காக இங்கு ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் போர்வெல் அமைத்து மோட்டார் இணைப்புடன் கூடிய தண்ணீர் தொட்டியும் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து காவிரி குடிநீர் 20 நாட்களுக்கு ஒருமுறையே விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் தண்ணீருக்காக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிடித்து வருகின்றனர். மேலும் விலைக்கு வாங்கியும் பயன்படுத்துகின்றனர். ஆகையால் அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள போர்வெல் மோட்டாரை சரி செய்து சின்டெக்ஸ் டேங்க் மூலம் தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம் நேயர்களே, இன்றுடன் உலகக்கோப்பை T20 தொடரின் லீக் ஆட்டங்கள் நிறைவடைகிறது. கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நமீபியா அணிகள் மோதுறாங்க. இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட அரையிறுதி வாய்ப்பு ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் இடையிலான மோதல்லையே முடிவாயிடுச்சு. இந்தியாவும் நமீபியாவும் இதுவரை நேருக்கு நேர் T20 போட்டிகளில் மோதியது கிடையாது. 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் மட்டுமே சந்திச்சிருக்காங்க. இதில் இந்தியா தான் முழு ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. கோலிக்கு T20 கேப்டனாக இதுதான் கடைசி ஆட்டம்ன்றதால வெற்றியோட தன்னோட கேப்டன் பயணத்தை நிறைவு செய்ய ஆவலாக இருப்பார். இந்திய அணை பொறுத்தவரை இந்த ஆட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஏறக்குறைய ஸ்காட்லாந்துடனான ஆட்டத்தில் களம் கண்ட வீரர்கள் தான் மீண்டும் களமிறங்க போகிறாங்க. ராகுல் சஹருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறுது. சோ டாஸ் வின் பண்ணா இந்தியா ஃபீல்டிங் செய்யதான் வாய்ப்பு அதிகம். இந்திய அணியே இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆனா நமீபியா அணியை குறைச்சு மதிப்பீடு செய்யக்கூடாது. அந்த அணியில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த டேவிட் வீசே, கிரேக் வில்லியம்ஸ், ஃப்ரைலிங்க் இருக்காங்க. அரையிறுதிக்கு முன்னேற முடியலைனாலும் தொடர வெற்றியோட நிறைவு செய்யணும்ன்றதுல இந்திய வீரர்கள் ஆவலோட இருக்காங்க. போட்டி முடிவுகள் எதுவா இருந்தாலும் சரி, இனி வரப்போற ICC தொடர்கள்ல இந்தியா சிறப்பா செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோட நான் கிளம்புறேன். நன்றி. உடுமலை அருகே கேரள மாநிலம் மறையூர் அடுத்த நாச்சிவயல் பகுதியில் சுற்றித் திறந்த 15 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியான மறையூர் அடுத்த நாச்சிவயல் கண்ணன் என்பவரது தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. அதனை கண்டு அச்சமடைந்த தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து விரைந்து வந்த கேரள வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடிக்க முற்பட்டபோது பாம்பு ஓடைப்பகுதி தண்ணீருக்குள் மறைந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளது. பின்னர் தண்ணீரில் இறங்கிய வனத்துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் துலா உற்சவத்தை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாதம் நடைபெறும் புகழ் வாய்ந்த துலா உற்சவத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் ஆலயத்திலிருந்து காவிரிக்கு சென்று தீர்த்தவாரி நடைபெற்றது. இரவு சுவாமி புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து நான்கிறது வீதிகளை வலம் வந்து அபயாம்பிகை சமேத மயூரநாதர் வெள்ளிப்படி சட்டத்திலும் சுப்பிரமணியர் பூத வாகனத்திலும் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் மயூரநாதர் ஆலயத்திலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்டு வீதி உலா சென்றனர். நான்கிறத வீதிகளில் நடைபெற்ற வீதி விழாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த சின்ன கீரமங்கலத்தில் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இங்கு பட்டு போனவாறு இரண்டு வேப்பமரம் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனால் அச்சத்துடன் கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் இரண்டு மரங்களை அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். வருகிற நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு மிதிவண்டி மூலம் சென்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வல்லம் செங்கிப்பட்டி பகுதிகளில் பொதுமக்களிடம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தெங்கு மரஹாடாவுக்கு வந்த சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கிரஷர் ஊழியர்கள் காரில் மாயாற்று வழியாக திரும்பினர். அப்போது வேகமாக வந்த வெள்ளத்தில் காரும் பிக்கப் வேனும் அடித்துச் செல்லப்பட்டு கரையோரம் ஒதுக்கியது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கயிறு கட்டி வேன் மூலம் வாகனங்களை மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் அலெக்ஸ் பாண்டி. இவர் ஜெகதாப்பட்டினம் ECR சாலையில் நண்பர்களுடன் சேர்ந்து தமது பிறந்தநாள் கொண்டாடும் விதமாக பட்டாக்கத்தியால் கேக் வெட்டும் காட்சி வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரவியது. இதனையடுத்து ஜெகதாப்பட்டினம் போலீசார் அலெக்ஸ் பாண்டி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் சாலைப்புதூர் சுங்கச்சாவடி மையத்தில் சுங்க கட்டணம் கட்டவில்லை என்பதால் அரசு பேருந்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பேருந்தில் வந்த பயணிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அரசு பேருந்து நடத்துனர் சுங்கச்சாவடி கட்டணத்தினை கட்டினார். பின்னர் பேருந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பாலம் அருகே கண்ணன் என்பவர் திண்டுக்கல்லில் இருந்து காரில் வந்து கொண்டிருந்தார். அவரது காரில் திடீரென தீப்பிடித்தது. உடனடியாக காரை சாலை ஓரத்தில் நிறுத்தி அதில் இருந்தவர்கள் இறங்கினர். இத்தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அங்கு வந்து தீயை அணைத்தனர். இருந்தபோதிலும் கார் முழுமையாக சேதமானது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்த பெரகம்பி கிராமத்தைச் சேர்ந்தவர் லதா. இவரது கணவன் மற்றும் மகன் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர் தனிமையில் வசித்து வருகிறார். இவர் சென்னையில் தனது மகள் வீட்டிற்கு வந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்த 130 பவுன் மதிப்பிலான தங்க நகைகள், 5 கிலோ வெள்ளிப்பொருட்கள், 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரத்தோடு ரொக்கப்பணம் 30,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே துளசியாபட்டினத்தில் இருசக்கர வாகனத்தில் ராஜா என்பவர் கஞ்சா கடத்தி வந்துள்ளார். போலீசார் வாகன சோதனையின் போது பிடிப்பட்ட அவரிடமிருந்து 1200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாத 67 பழங்குடி இருளர் மற்றும் நரிக்குறவர்கள் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதோடு அவர்களுக்கு உடனடியாக ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு மற்றும் சாதி சான்றிதழ் போன்றவற்றை வழங்க அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா்.